ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு வர் சேனல். நான் இப்போ எங்கே இருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வள்ளியூரில் தான் இருக்கோம். நம்ம வந்து லைனுக்கு வந்து போகலாம், எஃப்சி காமிச்சிட்டு எஃப்சிக்கு வந்து கொஞ்சம் சிம்பிளாக தான் ஸ்டிக்கர் எல்லாமே ஒட்டியிருந்தோம். அதை வந்து ஓட்டிகிட்டு வந்து அப்புறம் எஃப்சிலாம் காமிச்சிட்டு வந்து லைனுக்கு வந்து போகலாம். என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து லோக்கலில் வக்கீல் தான் ஓட்டிகிட்ருக்கோம். இன்றைக்கி என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஸ்டிக்கர் வந்து கொஞ்சம் பேலன்ஸ் இருந்துச்சு. அதாவது என்னென்ன ஸ்டிக்கரில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நம்ம சேனல் நேம் வந்து நம்ம வண்டியில் போடலாம் அப்படின்ட்டு ஒரு ஆசை ஃபஸ்ட்டே வந்து போட்டிருந்தோம். இப்போ வந்து போடலாம் அப்படின்ட்டு வந்து ஸ்டிக்கர் கிடைக்கா வந்திருக்கோம். அதாவது ஸ்டிக்கர் ஒர்க் வந்து நடந்துகிட்ருக்கு. ஸோ இது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம வந்து வள்ளியூரில் தான் நிற்கிறோம். வள்ளியூரில் ஸ்டிக்கர்களில் தான் ஸ்டிக்கர் ஓட்டிகிட்ருக்காங்க. பாருங்கள், நம்ம வந்து ரெண்டு சைடு மிரருக்கு வந்து கூலிங் பேப்பர் ஓட்டுறோம். நம்மளுக்கு வந்து சைடு மிரர் வந்து மறைக்குமோ அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து சைடு குவார்ட்டர் கிளாஸ் வழியாக தான் வந்து சைடு பார்ப்போம். அதனால் வந்து சைடு கிளாஸில் கூலிங் பேப்பர் ஒட்டியாச்சுன்னா நமக்கு வந்து பிரச்சனை இருக்காது. ஸோ அந்த சைடு கிளாஸ் வந்து ஒட்டிகிட்ருக்கோம். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த கீழே இருக்க பம்பரில் கொஞ்சம் ஸ்டிக்கர் ஓட்டணும். அப்புறம் நம்ம சேனல் நேம் வந்து எதில் போடுறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா வந்து சைடில் தான் போடுறோம். பாருங்கள், இந்த இதில் தான் வந்து நம்ம சேனல் நேம் வந்து சூப்பராக போடுவோம். நம்ம எந்த கடையில் ஒட்டுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேம் வந்து அவ்வளோ தெரியல. ஸ்டிக்கர் நேம் கடை நேம் வந்து என்னென்னு பார்த்திங்கன்னா வேல் ஸ்டிக்கர் கடையில் தான் நம்ம வந்து ஸ்டிக்கர் ஒட்டிகிட்ருக்கோம். ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஃபஸ்ட்டு கம்மாட் இருக்கும்போது இங்கே தான் ஒட்டியிருந்தோம். அப்புறம் வந்து இந்த வண்டி எடுக்கும்போது ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் வந்து நேம் வந்து எல்லாமே இங்கே வந்து சேஞ்ச் பண்ணியிருந்தோம். அதாவது நேம் போர்டு எல்லாமே அடிச்சிருந்தோம். இப்போ பார்த்திங்கன்னா சின்ன சின்ன ஒர்க் தான் இருக்குது. அது எல்லாமே முடிச்சுட்டு சூப்பராக ஓட்டிடலாம். இன்றைக்கி என்னென்னு பார்த்தீங்கன்னா லோடு வந்து இல்லை. அது மழை பெய்யுதுனால வந்து லோடு இல்லை. அதனால் வந்து இன்றைக்கி வந்து ஃப்ரீயாக இருக்கும் அப்படின்னு வந்து ஸ்டிக்கர் ஓட்டிடலாம் அப்படின்னு பார்த்தோம். இன்னொன்று வந்து நமக்கு வந்து ஓனர் கம்ப்யூட்டர் அந்த அட்ரஸ் வந்து போடணும். அது வந்து சிம்பிளாக அந்த இந்த பார்டில் வந்து சூப்பராக போட்டுடலாம். பாருங்கள், இந்த சைடு வந்து கூலிங் பேப்பர் சூப்பராக ஓட்டி கொடுத்துட்டாங்க. ஒரு அண்ணா தான் வந்து கம்ப்யூட்டரில் வந்து டிசைன் பண்ணவர். ஹாய் சொல்லுங்கள். ஹாய் சொல்லுங்கள். அப்படி பாருங்கள், இது வந்து நேம் போர்டு எல்லாமே இந்த கடையில் ஒட்டினது தான். சூப்பராக இருக்குது. நம்ம வந்து ஒட்டி ஒரு வண்டி எடுத்து ஒரு 6 மாதம் பக்கம் ஆயிடுச்சு. இந்த நேம் ஸ்டிக்கர் எல்லாமே அப்படியே இருக்குது. நம்ம வந்து இந்த எஃப்சிக்கு வந்து எல்லாமே மாற்றலை. ஸோ இது வந்து கொஞ்ச நாள் ஓட்டும் அப்படின்ட்டு பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் தான் மாற்றிக்கலாம். நம்ம வந்து ஸ்டிக்கர் ஒட்டும் போது எப்படி ஒட்டுறாங்க அப்படிங்கிறத வந்து காமிக்கிறேன், பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அப்புறம் வந்து எவ்வளோ ஸ்டிக்கருக்கு ரேட் எவ்வளோ ஆயிருக்கு அப்படிங்கிறதையும் சொல்கிறேன். ஸோ பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனல் நேம் வந்து இப்படி சைடில் வந்து போட்டாச்சு. சூப்பராக போட்டு கொடுத்துட்டாங்க. பாருங்கள், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சைடு கூலிங் பேப்பரில் வந்து இந்த சிம்பிள் ஒன்று போட்டிருக்கோம். எதுனே ஆமா? ஆ சரி சரி. நம்ம வந்து ஃபைனலாக பார்த்தீங்கன்னா ஸ்டிக்கர் எல்லாமே ஒட்டியாச்சு. ஃபஸ்ட்டு வந்து நம்ம நேமு, அதாவது யூடியூப் சேனல் நேமு, அப்புறம் பார்த்தீங்கன்னா சைடில் வந்து கூலிங் பேப்பரு, அதில் ஒரு ஸ்டிக்கரு, அப்புறம் அந்த இந்தியா கோடி ஒன்று. அப்படி ஃப்ரெண்ட் வந்தோம் அப்படின்னா வந்து ஆங்கர் போட்டிருக்கோம். அப்புறம் கீழே வந்து 1072 மணி மது, அது வந்து இன்னொரு சேனல் இருக்குது. அதே மாதிரி தான் இந்த சைடுமே போட்டிருக்கோம். இந்த சைடுமே தேசிய கோடி, அப்புறம் வந்து சைடில் வந்து நம்ம சேனல் நேமு. ஸோ இதுக்கு எல்லாமே மொத்தமாக டோட்டலாக போடும்போது எவ்வளோ வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1200 தான் வந்துச்சு. ஸோ சூப்பராக வந்து ஒட்டியாச்சு. ஸ்டிக்கர் வந்து சூப்பராக வந்து ஒட்டிட்டோம். இப்போ என்னமோ என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேராக ஒர்க் ஷாப் போகலாம். ஒர்க் ஷாப் போயிட்டு கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணிவிட்டு அப்புறம் அங்கேருந்து சாயந்தரம் வந்து லோடு கேட்கலாம். லோடு வந்து வைக்கப்புல் தான். வைக்கல் புல் வந்து இப்போ கொஞ்சம் லைட்டாக மழை பெய்யுது அப்படின்னால கொஞ்சம் டிலே ஆகுது. ஸோ மழை பெய்யல அப்படின்னா வந்து நமக்கு வந்து லோடு ரெடியாக இருக்கும். போன நேரத்து வேறு லோடு வந்து ஆல்ட் ஆகிடுச்சி வண்டி. அன்றைக்கி வந்து நாளைக்கு லோடு ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்ம வந்து சாயந்தரம் ஒரு 6 மணிக்கு கேட்டால் தான் என்னென்னு தெரியும். பார்க்கலாம், நான் சாயந்தரம் வந்து 6 மணிக்கு ஃபோன் பண்ணி கேட்டுட்டு அப்புறம் வந்து கிளம்பி போகலாம். கிளம்பி போயிட்டோம்னா நாளைக்கு வந்து லோடு ஆகும். லோடை ஏற்றிட்டா ஒரு ரெண்டு மூணு லோடு ஓடும். ஸோ ஓட்டிட்டு அப்புறம் தான் லைனுக்கு வந்து கிளம்புற மாதிரி இருக்கும். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்து அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் வந்து நம்ம எல்லாமே மீட் பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ்.